ஹலோ, வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணி. ஸோ ரொம்ப புதுசாக இருக்குது. ஆஃப்டர் ப்ரெக்னென்சி, ஆஃப்டர் டெலிவரிங் மை பேபி, நான் திரும்ப இந்த இதுக்குள்ளே வர்றது ரொம்ப புதுசாக இருக்குது. இது ரொம்ப நைஸ் ஃபீல் இது, ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது. ஸோ அதை நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். லைக் எனக்கு என்னெல்லாம் விஷயங்கள் நடந்தது, நான் என்ன மாதிரியான கன்ஃபியூஷன்ஸுக்கு உள்ளே போனேன், என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஸோ ப்ரெக்னென்சின்றதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன, நிறைய ஃபேக்கான விஷயங்கள் சுற்றி நடக்கும். ஸோ அதிலிருந்து நான் எப்படி வெளியில் வந்தேன், உங்களுக்கும் நிறைய மோட்டிவேஷனோ இல்லை உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸ்க்கோ, ஏன்னா நிறைய நம்மளுக்கு தோணும் ப்ரெக்னென்சி அப்படின்னு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ளே தோணிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். எதனால் அப்படின்னா, நான் அந்த எல்லாமே நான் அண்டர்கோ பண்ணேன், எனக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது. ஸோ நான் வந்து தேடும் பொழுது, நான் யூடியூப்பில் தான் நான் தேடிட்டுருப்பேன். ஸோ அப்போது தேடும் பொழுதோ இதெல்லாம் இல்லை, நான் ப்ரௌஸ் பண்ணும்பொழுதோ எனக்கு சரியான சொல்யூஷன்ஸ் இருக்காது. ரொம்ப அங்கே இங்கேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ப்ரௌஸ் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த ப்ரெக்னென்சின்ற ஒரு பாத்தை வந்து ரொம்ப ஜாலியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எய்ம். ஸோ அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்காக வந்திருக்கேன். ஸோ ப்ரெக்னென்சின்றது வந்து என்னென்னா, ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஃபீல் அது, இல்லையா? ஒவ்வொரு பொண்ணுங்களுமே வந்து தன்னுடைய லைஃப் ஜேர்னியில் வந்து அந்த ஒரு ஸ்டேஜை க்ராஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க. மேபி அது மேரேஜ் முடிஞ்சோனேவா இருக்கலாம், இல்லை ரொம்ப லேட்டராக கூட இருக்கலாம். பட் ஆனால் கம்பல்சரி எல்லா விமெனும், எல்லா கேர்ள்ஸுமே வந்து அந்த ஒரு ஜேர்னியை க்ராஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க. அது அவ்வளோ க்யூட்டான ஒரு ஜேர்னி அது, ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்பில். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ரெக்னென்சி அப்படிங்கிறதுல நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரியலாகவும் இருக்கும், நிறைய இது வந்து ஃபேக்காகவும் இருக்கும். ஸோ அதில் வந்து எதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ரெண்டுமே சொல்கிறேன், ரியலும் சொல்கிறேன், ஃபேக்கும் சொல்கிறேன். ஸோ அதில் நீங்கள் வந்து எதை அடாப்ட் பண்ணி போவீங்களோ நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஒரு ரியல் ஃபேக்டை சொல்கிறது வந்து கண்டிப்பாக அந்த ஜேர்னியில் க்ராஸ் பண்ணிட்டு வந்தவங்களால தான் வந்து ஓகே ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது இது தான். ஸோ இந்த 9 மந்த்ஸில் நம்ம க்ராஸ் பண்ணி வர விஷயங்கள் எல்லாமே இது தான் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணவங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும், இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப ரியலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு, ஒரு மேரிட் கப்பிள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட முத எய்மே இல்லை, அவங்களோட ஒரு கோலே வந்து ப்ரெக்னென்ட், சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிடணும் அப்படிங்கிறது தான். அந்த பொண்ணு வந்து சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிடணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மேரிட் கப்பிள்ஸுடைய ஒரு கோலாகவே இருக்குது. ஒரு சில பேர், அது ரொம்ப ரேர் தான் ஆகுது, அவங்க வந்து லேட்டராக பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ முக்கால்வாசி பேர் வந்து ரேருக்கு வந்து முக்கால்வாசி பேர் வந்து நம்ம கொஞ்சம் லேட்டராகவே வந்து நம்ம ப்ரெக்னென்சிங்கிற ஒரு ஜேர்னிக்குள்ளே போகலான்னு நினச்சாலும், பட் ஆனால் ஹாஃப் இல்லை, ஒரு 60% பீப்புள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன கண்டிஷனில் தான் இருக்காங்க, உடனே வந்து நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி இதில் தான் இருக்காங்க. அந்த மீதி இருக்க 40% வந்து இல்லை, நான் கொஞ்சம் லேட்டராக வந்து அந்த லைஃப்குள்ளே நான் என்டர் ஆகிக்கிறேன், முத நான் என்னோட இந்த மேரேஜ் லைஃப்பை நான் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறேன், ஒரு அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸிமம் 1 இயரோ 2 இயரோ வந்து நான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. பட் ஆனால் ஒரு சில பேர் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க, ஒரு சில பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால கூட கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி இருக்குது. அந்த நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, மேரிட் கப்புள்ஸ் வந்து உடனே வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு, அது வந்து அவங்க நினைக்கிறாங்கன்னு நான் சொல்ல முடியாது, அது நம்ம கண்டிப்பாக அது இது பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப 1% தான் வந்து ஓகே நம்ம கல்யாணம் ஆகிடுச்சா நம்மளுக்கு உடனே குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, நம்ம உடனே ப்ரெக்னென்ட் ஆகிடணும்னு நினைக்கிறது ஒரு 1% தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற 99%மே சுற்றி இருக்கிறவங்க தான். ஸோ ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், 3rd persons, ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸு, எம்ப்ளாயிஸ், கூட வேலை பார்க்குறவங்க, ரிலேட்டிவ்ஸு, ஸோ அந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்க தான் வந்து ஓகே என்ன கல்யாணம் ஆகிடுச்சா, அப்போது என்ன ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்களா, கன்சீவ் ஆகிட்டிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கப்பில் வந்து கொஞ்சமாக மென்டல் டார்ச்சர் மாதிரி இருக்கும். அது மென்டல் டார்ச்சர்னு சொல்ல முடியாது, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அது, ஓகே கல்யாணம் ஆகிடுச்சு அப்போ வந்து கன்சீவ் ஆகிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அவங்களுக்குன்னு சில தாட், அது அவங்களுக்குன்னு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் அதை நம்மக்கிட்ட கொண்டு வருவாங்க. ஸோ
எப்போ எப்போ கன்சீவ் ஆகுறீங்க, என்ன ஆச்சு, என்ன இன்னும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம், அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ அதனால மேரிட் கப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட லைஃப்பை வந்து அவங்க என்ஜாய் பண்ணாமல், ஐயோ எல்லாரும் கேட்குறாங்களே, எல்லாரும் கேட்குறாங்களே, அப்போ நம்ம சீக்கிரமாக கன்சீவ் ஆகிடணும், நம்ம சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம ப்ரெக்னென்ட் ஆனோம்னா அது ஒரு நல்லாவே இருக்காது. அந்த அந்த ஒரு ஜேர்னி வந்து ரொம்ப நல்லாவே இருக்காது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட லைஃப் மேரேஜ் ஆயிருக்கா, ஒரு கொஞ்ச நாள் உங்களோட லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா வெளியில் போங்க, லவ் பண்ணுங்க, ஒருத்தரை ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க, அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அந்த நேரத்தில் தான் வந்து உங்களுக்குன்னு சில விஷயங்கள் எல்லாம் தோணும், ஓகே இதுதான் வந்து ரைட்டான டைம், நம்ம வந்து ஒரு பேபின்னு நம்ம போகிறதுக்கு வந்து இதுதான் கரெக்டான டைம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்காக வந்து அது தோணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக கடவுள்கிட்டருந்து நம்மளுக்கு என்ன வந்து சேரணுமோ அது தன்னால் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ அதனால் எதுக்கும் நம்ம டென்ஷனே ஆக வேண்டாம், அவங்க சொல்கிறாங்களே, இவங்க சொல்கிறாங்களே, அதுக்காக நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு அந்த குழந்தைக்கு நம்ம செய்கிற துரோகம். அது நம்மளுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷனில் நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குழந்தையை பெற்றுக்கிறது தான் வந்து க்யூட்டான விஷயமாக இருக்கும். அடுத்தவங்களுக்காக அவங்க கேட்பாங்கன்றதுக்காக நம்ம அதை இது பண்ணோன்னா ரொம்ப அது நல்லா இருக்காது. குழந்தைங்களுடைய க்ரோத்துக்கும் சரி, அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்க அந்த அட்டாச்மெண்ட்டும் சரி நல்லா இருக்காது. ஸோ டென்ஷனே வேண்டாம், ரொம்ப கூலாக இருக்கலாம். இது ஒன்றும் ஃபைனல் எக்ஸாம் இல்லைல்ல, ஓகே கல்யாணம் ஆகிடுச்சு உடனே குழந்தை பெற்றுக்கணும், இல்லை அப்படின்னா ஃபெயிலு, அதுக்கடுத்து நீ அடுத்த செக்ஷனுக்கு போக முடியாது, இல்லையா உடனே உனக்கு டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்மளுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது, அப்படியும் இல்லையா, நிறைய மெடிக்கேஷன்ஸ் இருக்குது, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுலேயும் நம்மளால் முடியலையா, ஆர்ஃபனேஜ் இருக்குது, எத்தனையோ குழந்தைங்கள் இருக்காங்க, எத்தனையோ இருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா எதுக்குடா குழந்தை பெற்றுக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும், அவ்வளோ குழந்தைங்கள் ஆர்ஃபனேஜில் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பேபிஸ் பிடிக்கும் அப்படின்னா, ஒன்று நம்ம ப்ரெக்னென்ட் ஆகலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம வந்து அவங்களுக்கு முடியல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக சரி பண்ணலாம். அப்படியும் முடியலன்னா நம்ம அந்த ப்ரெஷரை நம்ம எடுத்துக்கவே வேண்டாம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்துக்கவே வேண்டாம். அதுதான் நான் சொல்கிறேன், நம்மளுக்கு குழந்தை இல்லையே குழந்தை இல்லையேன்ற அந்த ஒரு டென்ஷனை நம்ம எடுத்துக்கிறதுக்கு தவிர்த்து ஆர்ஃபனேஜ் போயிட்டு ஒரு அழகான ஒரு குழந்தைய அழகாக தத்தெடுத்துட்டு வந்துடலாம், அழகாக போய் அடாப்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதனால் அதுக்காக மெனக்கெட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகணும், நம்ம இதாகணும் அதெல்லாம் வந்து தேவையே இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட லைஃப்பை நல்லா லவ் பண்ணி அழகாக வாழுங்க, க்யூட்டாக வாழுங்க, கண்டிப்பாக கடவுள்கிட்டருந்து நம்மளுக்கு வந்து சேர வேண்டியது தன்னால் வந்து சேர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சின்ற ஒரு இதுக்குள்ளே போயிட்டோம்னாலே இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும். ஆப்ஷன்ஸ் எங்கே போனாலும் நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம் இல்லையா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். ஃபிலிப்ஸ்னாலே நம்மளுக்கு பிடிக்காது, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான், ரெண்டு ஆப்ஷன், பாயா கேர்ளா, என்ன பாயா கேர்ளா என்ன. ஸோ ப்ரெக்னென்சின்றதே ரொம்ப க்யூட்டானது, ரொம்ப அழகான விஷயம். அதில் கன்சீவ் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள வர்ற தாட் பாயா இருக்குமா கேர்ளா இருக்குமா என்னவா இருக்கும். அதுலேயும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்டே வந்து கேட்பாங்க, என்ன பாய் வேணுமா கேர்ள் வேணுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ நம்ம ரொம்ப அழகாலாம் நம்ம பதில் சொல்லுவோம், இல்லை இல்லை எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வாட் எவர் இஸ் ஓகே ஃபார் மீ, எனக்கு எதுனாலும் சரிதாங்க, கடவுள் கொடுத்தது எதனால ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம நல்லாவே நம்ம பேசுவோம். பட் ஆனால் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகிடும் அப்படின்னா, நம்மளே வந்து அப்படியே அது நம்மளவே வந்து ஒரு என்ன பண்ணுறது ஸ்டிமுலேட் பண்ணிவிடும், சரி ஓகே பாயாக இருக்குமா இல்லை கேர்ளாக இருக்குமா என்ன, நம்மளவே வந்து தூண்டிவிடும் அது, என்னவா இருக்கும் என்ன இருக்கும் என்ன இருக்கும்ன்ற ஒரு தாட் வந்து நம்மளுக்குள்ளே வந்துட்டே. அதுவுமே ஒரு என்ன சொல்கிறது, ப்ரெக்னென்சியில் இருக்க ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு அழகான ஒரு இதுதான். அதுவுமே பாயா கேர்ளான்னு நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு தாட் அந்த குழந்தைகிட்ட நம்ம கேட்போம், தங்கம் நீ என்னது நீ ஒரு கேர்ளா பாயா என்ன, அம்மாவுக்கு எதானு காமிச்சு கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளே அவங்கக்கிட்ட பேசுவோம், நிறைய ப்ரௌஸ் பண்ணுவோம். அதில் இந்த சைனீஸ் கேலண்டர், ஏன்னா நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன், சைனீஸ் கேலண்டர் அப்புறம் ஆஸ்ட்ராலஜி போ பார்க்குறது அது பார்க்குறது பார்க்குறது ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம நிறைய தேடுவோம். அதுவுமே ஒரு க்யூட்டான ஃபீல் தான், பிகாஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அது ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ கடவுள் என்ன கொடுக்குறாங்களோ
அதை ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. என்னோட சித்தி வந்து சொல்லுவாங்க, ஐயோ நம்மளுக்கு இது கொடுத்துட்டாங்களே அது கொடுத்துட்டாங்களே நம்ம எதுவுமே யோசிக்கவே கூடாது, நம்மளுக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளால் முடியுன்றதுனால தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கடவுள் என்ன கொடுத்தாங்களோ நிறைவாக கொடுத்தாங்கனாலும் சரி கம்மியாக கொடுத்தாங்கனாலும் சரி அதை ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மைதான், கடவுள் என்ன கொடுக்குறாங்களோ அதை ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, ஸோ அதனால் அதை ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க, என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்ன்ற ஓவர் திங்கிங்கே வேண்டாம். ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துட்டு டென்ஷனை கொண்டு வரும். அந்த எக்ஸ்ட்ரீம் கேஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இது பாயா கேர்ளா பாயா கேர்ளான்னு சொல்லி யோசிச்சு 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 என்னுடைய க்ளோஸ் சர்க்கிள் ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி தான், அது என்னவா இருக்கும் என்ன குழந்தையா இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலியில் சில இஷ்யூஸ் இருந்தது. ஸோ ஐயோ கேர்ளாக இருந்துருச்சா இல்லை பாயாக இருந்துச்சா என்ன தெரியலையே எனக்கு அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதுவுமே நம்மளுக்கு ஒரு டென்ஷன் தான் கொண்டு வரும். ஸோ நம்ம ரொம்ப வந்து என்ன என்னன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறது இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது வந்து நம்மளோட ஹெல்த்தை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும், குழந்தையோட ஹெல்த்தையும் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து ஓவர் திங்கிங்கே வேண்டாம், ஸ்ட்ரெஸ்ஸும் வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படின்றது நம்மளோட லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் இல்லை அது ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமே வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு பாண்டிங் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு பாண்டிங் வந்து ஆல்ரெடி இருக்கும், அதை தாண்டி மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு அதிகமான ஒரு பாண்டிங் வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்டோடைய கேர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அது நம்ம பார்க்கறதுக்கே, ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஹீஸ் எ சன் ஆஃப் சம் பேரண்ட் இல்லையா. ஸோ அவங்கள நம்ம வந்து அந்த ஒரு கோணத்திலே நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கு குழந்தைன்னு வரும்பொழுது அவங்க இப்போ ஒரு பேரண்டாக நடந்துப்பாங்க. ஆல்ரெடி ஹஸ்பண்ட்ஸுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், பட் ஆனால் நம்ம அந்த பேபிக்குன்னுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பார்த்துருக்க மாட்டோம், ரொம்ப புதுசாக இருக்கும் இல்லையா. ஸோ அது நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட அதை பார்க்கும்போது அது ரொம்ப குழந்தைத்தனமாகவும் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சன் செய்கிற மாதிரியும் ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மெமரிஸ் எல்லாமே நம்ம கேப்சர் பண்ணி வைக்கணும், ஏன்னா அது நம்மளுக்கு அழியவே கூடாது. அதெல்லாம் வந்து நம்மளோட குழந்தைங்கள்ட்ட காமிக்கிறது நம்ம அதெல்லாம் வந்து செரிஷபிள் மொமெண்ட்ஸ் நம்மளோட லைஃப்பில். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம் நம்மளுடைய ப்ரெக்னென்சி ஜேர்னியில். நம்மளோட ஃபேமிலி லைஃப்லையுமே வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு புது லைஃபாக வந்து அது மாறும். ஓகே ப்ரெக்னென்ட் அப்படின்னு வந்து அந்த ஜேர்னிக்குள்ளே போன உடனே அது ஒரு புது லைஃப் மாதிரி நம்மளுக்கு வந்து மாறும். ஒரு கேரிங் ஹஸ்பண்டாக இருப்பாங்க அவங்க, நம்மளுக்கு காலையெல்லாம் அமைக்கி விடுவாங்க, நம்மளுக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி தருவாங்க, டீ போட்டு தருவாங்க, சமைச்சு தருவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு நிறைய செஞ்சு தருவாங்க. ஸோ அந்த கேரிங் ஹஸ்பண்ட் அப்புறம் நம்மளோட சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க நம்மக்கிட்ட, பார்த்து போ பார்த்து நட இங்கே போ அங்கே போ இல்லை நீ உட்கார் அது செய் இதை செய். ஸோ அந்த நம்மளுக்கு அந்த ஒரு பேம்பரிங் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், ஹஸ்பண்டோட பேம்பரிங்கும் இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸோட பேம்பரிங்கும் இருக்கும், அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அடுத்து வந்து ஒரு மாம் டு பியோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்றது நான் சொல்கிறேன். அந்த மாம் டு பியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு நிறைய சஜஷன்ஸ் சொல்லுவாங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் சஜஷன்ஸ் நம்மளுக்கு சுற்றி இருக்கவங்க சொல்லுவாங்க, அதில் நம்மளுக்கு பார்த்தா தௌசண்ட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதில் கண்டிப்பாக 1 lakh or 10 lakhs ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துடும். ஸோ நிறைய சஜஷன்ஸ் சொல்லுவாங்க, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும், அதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துடும். ஸோ புதுசு புதுசாக நம்மளுக்கு டேஸ்ட் எல்லாம் தேடுவோம், நிறைய பசிக்கும், பேபியோடைய ஹெல்த்து நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், நம்மளுடைய ஹெல்த் எப்படி இருக்குது பேபி எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சுட்டு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. நிறைய கனவு காணுங்க, ஓ இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு நிறையா ட்ரீம் பண்ணுங்கள் நம். பட் ஆனால் எல்லோரும் சொல்கிற மாதிரி ரொம்ப ட்ரூத் அதுதான் இல்லையா, நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அது வந்து ஏதாவது சம்திங் ராங்னு கிடையாது, நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அது கிடைக்கலன்றபொழுது ஒரு சிலர்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆல்வேஸ் கில்ஸ் தான். ஸோ அதனால் ரொம்ப ஹெவியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம். ஒருவேளை அந்த விஷயங்கள் நடக்கலை அப்படின்னாலும், அந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் நடக்கலை அப்படின்னாலும் விட்டுடுங்களேன், இன்னும் நிறைய பேலன்ஸ் இருக்குது. அந்த 10 lakhல் ஒன்று போனால் என்ன, இன்னும் அத்தனை இருக்குல்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை பார்ப்போம், அது நடக்குதான்னு பார்ப்போம்.
ஸோ அதனால் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், நிறைய நிறைய ட்ரீம் பண்ணுங்கள், குழந்தைய பற்றி யோசிங்க, உங்களுடைய ப்ரெக்னென்சி லைஃப் எப்படி இருக்கணுன்றதை யோசிங்க, இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் எப்படி இருக்கணுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய யோசிக்கலாம், அது ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். ஸோ அந்த மூட் ஸ்விங்ஸில் வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிற ஒன்றுமே வந்து வந்துடும், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்து மதருக்கும் சைல்டுக்கும் இருக்க ஒரு பாண்டிங்க, அது ரொம்ப 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 அழகான ஒரு விஷயம். அது நம்மளுக்கு என்னைக்கு நம்மளுக்கு பேபி ஃபார்ம் ஆச்சோ அந்த டே ஒன்ல இருந்து நம்மளுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிடும். நம்மளை அறியாமே நம்ம நம்மளுடைய வயிற்றெல்லாம் தொட்டு பார்ப்போம், நம்மளை அறியாது, நம்மளுக்கே தெரியாது, அது தெரியாமல் நம்ம தொட்டு பார்ப்போம். அதே மாதிரி சொல்லுவாங்க குழந்தைகிட்ட பேசணும் அப்படின்ட்டு, மேபி அது நீங்கள் வாய் மூலமாகவும் பேசுங்க, இல்லை நீங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் நினச்சாலுமே குழந்தைக்கு தன்னால் போய் சேர்ந்துட்டே தான் இருக்கும். அதில் இன்னொரு ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ இல்லை நீங்கள் என்ன மனசில் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை கூட சைல்டால் ஃபீல் பண்ண முடியுங்கிறது ரிசர்ச்லையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்குள்ளே இருக்க பாண்ட் வந்து டே ஒன்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஓகே 3 மந்த்ஸ்லேருந்து நம்ம குழந்தைகிட்ட பேசுவோம், இல்லை நம்ம 4 மந்த்ஸ்லேருந்து பேசுவோம், இல்லை குழந்தையோட மூமெண்ட்ஸ் தெரியும் பொழுது நம்ம பேசுவோம், குழந்தை வந்து எத்தும் பொழுது உதைக்கும் பொழுது நம்ம பேசுவோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. டே ஒன்ல இருந்து அந்த குழந்தை ஃபார்ம் ஆனது இத்தனும்னா ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கும் அந்த டே ஒன்ல. அப்போல்லாம் வந்து அதுக்கு காது இருக்காது, கண் இருக்காது, மூக்கு இருக்காது, ஒன்றும் இருக்காது. பட் ஆனால் அந்த இத்தனூன்னு டாட்டில் இருந்து அந்த குழந்தை நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு ரீச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த குழந்தை அந்த பம்ப் வந்து ரைஸ் ஆகணும், அந்த குழந்தை இன்னும் நல்லா வளரணும், வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. டே ஒன்ல இருந்தே அதுக்கிட்ட நீங்கள் பேசுங்க, நல்ல நல்ல விஷயங்கள் அதுக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுக்காக வந்து டே ஒன்லேருந்தே நான் படிக்கணும், ஏபிசிடி சொல்லித்தரப்போகிறேன், இது சொல்லித்தர அதெல்லாம் இல்லை, அழகாக பேசுங்க அவங்கக்கிட்ட. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன அவங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, கண்ணா நீ இப்படி தான் இருக்கணும், கண்ணா நீ இப்படி இப்படிலாம் வளரணும்மா, சுற்றி உலகம் இப்படி இருக்கும், பாரு நீ வர்ற உலகம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம வீட்டை சுற்றி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுங்க. ஸோ அது ஒரு பாண்டிங் வந்து உங்களுக்கும் குழந்தைக்கும் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும், ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிருக்கும், இது இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும் உங்களுக்கு. ஸோ ப்ரெக்னென்சி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் என்ன நினச்சேன், இல்லை ஒரு சின்ன ஸ்டார்ட் மாதிரி நான் ஆரம்பிச்சிருக்கேன், இது சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். நான் இன்னும் அடுத்து போக போக ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் இண்டிவிஜுவலாக என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் எனக்கு வந்தது, நான் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது, என்னுடைய ஹெல்த்தோடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தது, ஸோ பர்சனலாக என்னை வச்சு உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் எதுவும் வராத மாதிரி நான் வந்து அதை கிளியர் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன் என்னோடய வீடியோஸில். எதனாலனா நான் அந்த இதெல்லாம் வந்து நான் தேடினேன், ஓகே இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்னு நான் ப்ரௌஸ் பண்ணும்பொழுது ரொம்ப நேரம் நான் ப்ரௌஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், இது என்ன இருக்கும் இது என்ன இருக்கும், வீடியோஸும் நான் பார்த்தேன். ஸோ எனக்கு கிளியரான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால தான் நான் ஃபேஸ் பண்ண விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.